ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் ஒர்க் ட்ராகன்ஸ் ரைடர்ஸ் ஆஃப் அ பர்க்ல இருக்க சீசன் ஒன்ல இருக்க எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஹிக்கப் அவங்க அப்பா இருந்துக்கிட்டு டிராகனை எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு டிராகன் ஐலாண்டில் விட்டு வந்துடுங்க, யாருமே இனிமேட்டு நம்ம போக்கில் டிராகனை வச்சிருக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ நம்ம ஹிக்கப்பு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த டிராகன்ஸை கொண்டு போய் டிராகன் ஐலாண்டில் விட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமேல அந்த டிராகன்ஸ் அந்த ஐலாண்டில் என்னெல்லாம் சேட்டப் பண்ணிகிட்ருக்குருங்க அது மாதிரிலாம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டூத்லெஸ் ஹிக்கப் ஞாபகமாகவே இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் யூஸ் பண்ண பொருள்லாம் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து நம்ம டூத்தில் சோகமாக இருக்கும். அப்படியே நம்ம ஹிக்கப்பையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுறாங்க. எல்லாரும் கடற்கரையோர சம்திங் ஏதோ விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹிக்கப் சொல்லுவார், இந்த பிரச்சனைக்கு எல்லாமே மேல்டியூ தான் காரணம். அவன் தான் டிராகன் மாதிரி ஃபூட்டை போட்டு வந்து ஊர் மக்களை ஏமாத்தினான். நான் பார்த்தேன், அவன் கடலுக்குள்ளே அந்த பொருள்லாம் தூக்கி போட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ நம்ம ஹிக்கப்போட ஃப்ரெண்டு ஆஸ்டர்ட் சொல்லுவாங்க, இந்த கடலுக்குள்ளே எப்படி கண்டுபிடிக்கிறது, தேடி கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ஹிக்கப்போட ஃப்ரெண்டு இருந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிம்பார். என்னடா கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டால், நான் சின்ன வயசில் விளையாண்ட ஒரு பொருள் கிடச்சிச்சு அப்படிம்பார். போடா கிறுக்கு பயலே அப்படின்ட்டு போயிடுவார் ஹிக்கப்பு. அதுக்கப்புறம் காபர் வந்து வெப்பன்ஸ் ரெடி பண்ணிட்டுருப்பார். ஏன் அப்படின்னா, போன எபிசோடில் தான் அந்த ஆர்மரி ரூம் எரிஞ்சு போயிடும், அதனால் ஒரு வெப்பன்ஸ் கூட அவங்கக்கிட்ட இருக்காது. ஸோ காபர் வந்து வெப்பன் செஞ்சுட்ருப்பார். அப்போ ஹிக்கப் அவங்க அப்பா வந்துட்டு, நம்மளோட ஒரு எனிமி வந்து நம்மளை இந்த தரக்கை தாக்கிட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அந்த எனிமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வின் அப்படிங்கிறவர் தான் பர்க்குக்கு ரொம்ப நாளாகவே ரொம்ப எனிமையாக இருக்கார். அதுவும் இல்லாமல் நம்ம பர்க்கை எப்படியாச்சும் கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு நினப்பிலே போயிருப்பார். டக்கு நம்ம ஆல்வினை காட்டுவாங்க, அவர் கூட நிறையா டிராகன்ஸ்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும், அவரும் டிராகன்ஸை அட்டாக் பண்ணிட்டுருப்பார். கடைசியாக நிறையா டிராகன் வந்துடும், வாங்க ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் போய் ஒழிஞ்சிப்பாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துலருந்து தப்பிச்சு ஆகணும் அப்படின்ட்டு ஆல்வின் சொல்லுவார். எங்கே போகலாம் அப்படின்னா, நம்ம பர்க்குக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஆல்வின். அதுக்கப்புறம் நம்ம ஹிக்கப்பை காட்டுவாங்க, அவர் போயிட்டு அவங்க அப்பாக்கிட்ட, அப்பா நம்ம ஊரில் நடந்த சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு எல்லாத்துக்குமே அந்த காபர் தான் காரணம், அவர் தான் டிராகன் மாதிரி சூட் வச்சுருந்தார் அப்படிம்பார். அதுக்கு அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா கண்ணா அப்படிம்பார். நம்ம ஹிக்கப் இருந்துட்டு, என்கிட்ட எதுவுமே இல்லை, அவன் கடலுக்குள்ளே தூக்கி போட்டுட்டான் அப்படிம்பார். இல்லை, இது மாதிரி ஒருத்தர் மேலே பழி சுமட்டோன்னா ஒரு எவிடன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹிக்கப்பும் ஆஸ்டர்டும் நடந்து போயிட்டுருப்பாங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது நம்ம ஆஸ்டர்ட் நோட் பண்ணுவாங்க, கடலுக்குள்ளே ஒரு கப்பல் நின்றுட்டுருக்கிறது, நம்ம கப்பல் அங்கே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹிக்கப்பா பார்த்துட்டு சொல்லுவார், அது நம்ம கப்பலே கிடையாது, இதை போயிட்டு நான் அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆஸ்டர்டும் நம்ம ஹிக்கப்பும் வேகமாக ஓடுவாங்க. அதுக்குள்ளே அந்த ஆல்வின் குரூப்ஸ் மெம்பர் எல்லாருமே நம்ம பர்க்குள்ளே பூந்துருவாங்க. நம்ம ஆல்வின் பர்க்குள்ளே பூந்தோன்னே சொல்லுவார், இந்த மக்கள்லாம் எனக்கு அடிமையாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹிக்கப் வந்துட்டு வேகமாக வந்து சொல்லிடுவார் அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க, நாம் எப்படியாச்சும் போயிட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ மேல்டியூ அங்கே வந்து, நம்ம ஆர்மரிஸில் இருக்க எல்லா ஐட்டம்ஸையும் இந்த பையனும் அவனோட டிராகனும் சேர்ந்து தான் அழிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களை திட்டிக்கிட்டே இருப்பார். சரி, அதை விட்டு தள்ளுங்க மேல்டியூ. அதுக்கப்புறம் நம்ம ஹிக்கப் அவங்க அப்பா இருந்துட்டு, நாம் இப்போ எனிமீஸ் கூட தான் சண்டை போடணும், நாம்க்குள்ளேயே சண்டை போடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவார். அதுக்கப்புறமேல நம்ம ஆஸ்டர் வந்துட்டு, நாங்களும் சண்டைக்கு வரோம் அப்படிம்பாங்க. எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு வெப்பன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹிக்கப்போட ஃப்ரெண்டு ஃபிஷ்லேக் வந்துட்டு ஒரு கடற்கரை ஓரமாக உட்காந்து, என் டிராகன் போச்சே அப்படின்னு யோசிச்சிருப்பார். அப்போது கரெக்டாக ஆல்வின் வந்துட்டு, யாருடா அந்த டிராகன் கான்குயர் அப்படின்னு கேட்பார். நம்ம ஃபிஷ் லெக்ஸுக்கு ஒன்றுமே புரியாது, தெரிஞ்சுக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவார். அப்போ ஹிக்கப் அந்த வழியாக வருவார். வரும்போது அவர் நோட்டீஸ் பண்ணுவார், கடற்கரையில் வந்துட்டு நிறையா பேர் வந்திருக்கிறது, நம்ம எப்படியாச்சும் போய் ஒளிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வீட்டுக்கடையில் போய் ஒளிஞ்சுப்பார். ஒளிஞ்சிக்கிட்ட உடனே பின்னாடி திரும்பி பார்ப்பார். ஃபிஷ் லெக்ஸ் வந்து பயந்துக்கிட்டே படுத்திருப்பார், ஏன்டாங்க ஒளிஞ்சிருக்க அப்படின்னு. உடனே நம்ம ஃபிஷ் லெக்ஸ் சொல்லுவார், ஆல்வின் குரூப் வந்து உன்னை தான் பிடிக்க வந்திருக்கு ஹிக்கப் அப்படிம்பார். அதுக்கடுத்து ஆல்வின் குரூப் போயிட்டு ஒரு வீட்டிலோட கதவை ஒட்டச்சு, எங்கே இந்த ஐலாண்டோட சீஃப் அப்படிங்கிற மாதிரி தேடுவார். ஆனால் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாரும் போயிட்டு ஃபாரஸ்ட்குள்ளே ஒளிஞ்சிருப்பாங்க. அப்போ நம்ம ஹிக்கப் வந்துட்டு சைட்லேருந்து ஒளிஞ்சிக்கிட்டே பார்ப்பார். அப்படியே சீன் மாறுது, நம்ம காபரு அவங்களெல்லாம் காட்டுவாங்க. அவங்கக்கிட்ட என்ன
என்ன வெப்பன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோசை விடுற கரண்டி, ஒரு குட்டி கத்தி தான் இருக்கும். இந்த கத்தியை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு ஹிக்கப் அவங்க அப்பா கேட்பாரு. அப்போ காபர் அந்த கத்தியை எடுத்து வேகமாக ஒரு மரத்தில் விட்டுவார். விட்டோன்னே அந்த மரமே ரெண்டாக பொழந்துடும் பாருங்க. அதுக்கப்புறமேல ஊர் மக்கள் எல்லாருமே எப்படியாச்சும் போய் ஒளிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஒளிஞ்சிட்ருப்பாங்க. அப்போ ஒரு குட்டி குழந்தைட்டு இருந்துட்டு என்னோடய ஆட்டுக்குட்டி பொம்மை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம பக்கெட்டு போவார். பக்கெட் போயிட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். வந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட அப்பா போயிட்டு, ஓ நீ என் குழந்தையோட பொம்மையை எடுத்து வந்துட்டியா அப்படின்ட்டு, சரி ரெண்டு பேர் திரும்புவாங்க, திரும்பி பார்த்தோன்னா தெரியும் நம்ம ஆல்வினோட ஆளுங்க வண்டி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிருவாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி அவங்க ரெண்டு பேரும் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. விசாரிக்கிறத வந்துட்டு நம்ம ஹிக்கப் வந்துட்டு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பார். இன்னொரு ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஹிக்கப் அவங்க அப்பாவும் நம்ம காபரும் சேர்ந்து அந்த ஆல்வின் குரூப்பில் இருக்க பாதி மெம்பர்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹிக்கப் அவங்க அப்பா நோட் பண்ணுவார், செடிக்குள்ளே யாரோ ஓடுறாங்கன்ட்டு. அவர் வேகமாக போய் அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணோன்னா தான் தெரியும் அது எனிமி கிடையாது, ஃபிஷ் லெக் அப்படின்ட்டு. என்னடா இங்கே பண்ணுறனோடனே, ஐயோ நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கு தான் பார்த்தேன் அப்படின்னு அவர் உளருவார். அதுக்கப்புறமேல் நம்ம ஆல்வின் குரூப் வந்துட்டு நம்ம ஹிக்கப்போட ஃப்ரெண்ட்ஸிலேருந்து பாதி ஊர் மக்களை ஃபுல்லாக கேப்சர் பண்ணி, யார் அந்த டிராகன் கான்குவையர் சொல்லிடுங்க அப்படிம்பாங்க. அப்போ நம்ம மால்டிவ் இருந்துக்கிட்டு, ஹா நம்ம ஹிக்கப் தானே டிராகன் கான்குவையர், நான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ ஆஸ்டு அவங்க வாயிலே ஒரு குத்து விட்டுருவாங்க. குத்து விட்டுட்டு எங்கள் தாத்தாக்கு வந்து தூங்குற டைம் ஆயிடுச்சு, அதான் எங்கள் தாத்தா தூங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை விட்டுருவாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹிக்கப்போட ஃப்ரெண்டு, நான் அவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு வேகமாக ஒரு வெப்பனை தூக்கிட்டு ஓடுவார். அவர் பார்த்தனே, இந்தாங்க உங்களுக்கு தான் வெப்பன் கொண்டானே அப்படின்னு மாற்றி பேசிட்டார். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்டிட் ஒரு கொடுவாலை எடுத்து விடுவாங்க. விட்டோடனே நம்ம ஆஸ்டிட் தான் அதை விட்டது அப்படின்னு பார்த்துருவாங்க. அப்புறம் ஆஸ்டிடை பிடிச்சி, யார் அந்த டிராகன் குவான்குவயர் சொல்லிடு ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரி கொடுமைப்படுத்திட்டு இருப்பார். கரெக்டாக நம்ம ஹிக்கப் என்ட்ரி கொடுத்து, நான் தான் அந்த டிராகன் கான்குவரர் அப்படிம்பாரு. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. நீ தான் அந்த டிராகன் கான்குவரரா, நீ இந்த ஐலாண்டோட சீஃபோட ஒரு மகன், நீ ஒரு டம்மி பீஸ்னு எங்களுக்கு தெரியுமே அப்படிம்பாங்க. அவங்களாம் சேர்ந்துட்டு, நான் டம்மி பீஸ் இல்லை அப்படிம்பாங்க. இந்த ஐலாண்டில் இப்போ ஒரு டிராகன் கூட இல்லை, ஏன் அப்படின்னு தெரியுமா? எல்லா டிராகனும் என்னை பார்த்து தான் பயந்து ஓடிடுச்சு அப்படிம்பாரு. உனக்கு தைரியம் இருந்தால் என்னை டிராகன் ஐலாண்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹிக்கப் வந்துட்டு ஆல்வின் கிட்டே சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹிக்கப் அவங்க அப்பா என்ட்ரி கொடுத்து எல்லா எனிமீஸையும் அடித்து போட்டுட்டு அவரோட மக்களை மீட்டுருவார். அதுக்கப்புறமேல ஆஸ்டிட்கிட்ட கேட்பார், எங்கே ஹிக்கப் அப்படின்ட்டு. ஹிக்கப்பை வந்துட்டு ஆல்வின் டிராகன் ஐலாண்டு கூப்பிட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க. அப்புறம் நம்ம ஆல்வின் வந்துட்டு நம்ம ஹிக்கப்பை கத்தி முனையில் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹிக்கப் அவங்க அப்பா ப்ளஸ் அவங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கப்பல் எடுத்துகிட்டு அவங்களும் டிராகன் ஐலாண்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹிக்கப்பும் ஆல்வினும் டிராகன் ஐலாண்டுக்கு போயிருப்பாங்க. டிராகன் ஐலாண்டுக்கு போனோடனே நம்ம டூத்லெஸ் அங்கே முன்னாடி நின்றுட்டுருக்கோம். நின்றுட்டோடனே அவங்க ஷூட் பண்ண போவாங்க டூத்லெஸ்ஸை. நம்ம ஹிக்கப் இருந்துட்டு ஷூட் பண்ணாதீங்க, அந்த டிராகன் கோபமாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறமே இல்லை, சரி போ அந்த டிராகன் கூட ஏதாச்சும் பண்ணு அப்போனே நம்ம டூத்லெஸ் பக்கத்தில் போனோடனே நம்ம டூத்லெஸ் வந்து நம்ம ஹிக்கப்பை கொஞ்சம் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமே இல்லை, டூத்லெஸ் நீ கொஞ்சம் நடி என்கிட்ட அப்படின்னா டூத்லெஸும் நடிக்கும். அதுக்கப்புறமேல் டூத்லெஸ் மேலே போடுற அந்த சீட்டை வந்து நம்ம ஹிக்கப் லாக் பண்ணிடுவார். லாக் பண்ணோடனே சொல்லுவார், நான் டிராகன் கான்குவயர் கிடையாது, நான் வந்து டிராகன் ரைடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் அல்வா கொடுத்துட்டு சடனாக பறந்து போயிடுவார். பறந்து போனால் இவன் தான் டிராகன் கான்குவயரர், இவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆல்வின் சொல்லுவாப்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹிக்கப் வந்துட்டு பறந்துட்டு இருக்கும்போது அங்கே ஆஸ்டிடும் வந்துடுவாங்க. அவங்க டிராகனை எடுத்துக்கிட்டு எல்லாரும் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டாக ஆல்வின் குரூப்ஸ் வந்து நம்ம ஆஸ்டிட் அட்டாக் பண்ணிடுவாங்க. நம்ம ஆஸ்டிட் டிராகனில் இருந்து தவறி போயிட்டு கடைசியாக ஆல்வினோட கப்பலே விழுந்துருவாங்க. ஆல்வின் வந்துட்டு இப்போ நம்ம ஆஸ்டிடை பிடிச்சி வச்சுப்பான். பிடிச்சி வச்சிட்டோடனே நம்ம ஹிக்கப்புக்கு என்ன பண்ணுறனே தெரியாது. நம்ம ஹிக்கப் அவங்க அப்பா இருந்துக்கிட்டு அந்த கப்பலை அட்டாக் பண்ணு அப்படிம்பார். ஆனால் நம்ம ஹிக்கப் அட்டாக் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா உள்ளே தான் ஆஸ்டிட் இருக்காளே, அதனால் சைடில் இருக்க தண்ணியில் அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் சொல்லுவார். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த தண்ணியில் அட்டாக் பண்ணுவாங்க. தண்ணியில் அட்டாக் பண்ணோடனே புகை மூட்டமாக ஆகிடும், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ நம்ம ஆஸ்டிட் இருந்துட்டு ஆல்வின்க்கு ஒரு அடியை கொடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹிக்கப் அவங்க அப்பாவும் போயிட்டு ஆல்வினை நேருக்கு நேர் சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுப்பாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க. கடைசியாக நம்ம ஹிக்கப் அவங்க அப்பா இருந்துட்டு ஆல்வினை கட்டி அப்படியே கடலுக்குள்ளே தூக்கி போட்டுருவார். தூக்கி போட்டு அந்த கப்பலை அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம ஹிக்கப் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அந்த கப்பலை அட்டாக் பண்ணிடுவாங்க. அட்டாக் பண்ணோன்னா அந்த கப்பல் ஏறிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹிக்கப் வந்துட்டு, அப்பா டிராகன்ஸ் நம்ம கூட வச்சுக்கலாம், அவங்கெல்லாம் நம்மளுக்கு உதவி தான் பண்ணுவாங்க அப்படின்னோடனே அவங்க அப்பா ஓகே அப்படின்றார். அப்புறம் எல்லா டிராகன்ஸையும் நம்ம பர்க்குக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஆல்வின் வந்து எப்படியோ
எங்கேயோ கரை ஒதுங்கி தப்பிச்சிருப்பாரு. அவர் சொல்லுவார், இந்த பையன்தான் டிராகன் கான்னு கூறார், அந்த பையனை பிடிச்சா அந்த டிராகனையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சிரிச்சிட்டு இருப்பார். அப்புறம் பர்க் மக்களை காட்டுவாங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா டிராகன்ஸும் திரும்பி வந்துருச்சு, அது இல்லாமல் அவங்க அந்த வார்லேயும் ஜெயிச்சிட்டாங்க. அதனால் அப்போ கரெக்டாக மால்டீவை காட்டுவாங்க. மால்டீவ் இருந்துக்கிட்டு இந்த டிராகன்ஸுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னால் மறுபடியும் மறுபடியும் இந்த டிராகன்ஸை கூப்பிட்டு வந்துடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி கத்துவார். அப்போ நம்ம ஹிக்கப் அவங்க அப்பா இருந்துக்கிட்டு இந்த டிராகன்ஸ் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி தோற்று போயிருப்பேன்டா முட்டா பயலே அப்படிம்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹிக்கப் இருந்துட்டு உன்னோட திருட்டுத்தனத்தை நான் வெளிச்சம் போட்டே காட்டுவேன் அப்படிம்பார். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சது.